ஆர்கே நகரில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு. ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட 42வது வட்டக்கழக சார்பில் நீர்மூர்பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை ஆர்கே நகர் தொகுதி தண்டையார்பேட்டை காவல் நிலையம் அருகே 42வது வட்டக்கழக சார்பில் நீர்மூர்பந்தல் திறப்பு விழாவினை கழக செய்தி தொடர்பாளர் சசிரேகா ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பங்கேற்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு மற்றும் குளிர்பானங்கள், பஸ்ஸில் பயணம் செய்து பொதுமக்களுக்கும் மற்றும் ஆட்டோவில் செல்லும் மக்களுக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் என ஏராளமான பொதுமக்களுக்கு வழங்கினார். பின்னர் மாவட்ட செயலாளர் அதிமுகவின் பெயர் பலகையை திறந்து வைத்தனர். அப்போது பேசிய செய்தி தொடர்பாளர் சசிரேகா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுத்தவரை அம்மா சொன்னது போல் மக்களுக்காகவே சேவையாற்றி வருவதாகவும், நம்பர் ஒன் நாடக கம்பெனியான திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்வது போல் விளம்பரம் அரசியல் செய்யக்கூடியவர்களாக இருந்து வருகின்றனர். விளம்பரம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களுக்காக சேவை என்பது திமுக ஆட்சியில் துளிக்கூட கிடையாது. இதேபோன்று திமுக ஆட்சியில் அணில் எப்போதும் மின்கம்பங்களில் விளையாடி கொண்டிருக்கிறது. எவ்வளவு நாளைக்குத்தான் இந்த அணியில் தொடர் அராஜகம் இருக்கும் என்பது மக்களுக்கு இந்த 10 மாத ஆட்சியில் தெரிந்து கொண்டனர் என அவர் விமர்சித்துள்ளார்.